வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பருப்பு போட்டு கூட்டு செஞ்சால் பிடிக்காது, இந்த மாதிரி பொரியலாக செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் புடலங்காய் எடுத்திருக்கேன். பெரிய புடலங்காவாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இதோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்குங்க. மேலே இருக்க ஸ்கின்னை ரொம்ப சீவாமல் இந்த மாதிரி லைட்டாக சீவி எடுத்துக்குங்க. நடுவில் இந்த மாதிரி முத்தி இருக்க விதைகளை எடுத்துடலாம். பிஞ்சாக இருந்தால் இதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் பொரியல் செய்கிறதுக்காக 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்குங்க. இதை மிக்சியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்குங்க. இது கூட 4 பச்சை மிளகாவையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சிறிதளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிறதுனால காரம் பெருசாக இதில் இருக்காது. வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா தேங்காய் பூவை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. 2 நிமிஷம் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கும் போது இந்த தேங்காய் பூ சேர்த்துருக்கிறதுனால கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்கி எடுக்கிறதுனால இந்த பொரியல் வந்து கெடாமல் இருக்கும். புடலங்காய் நிறைய நன்மைகளை கொண்டது. ஜுரம் இருக்கவங்க இந்த புடலங்காயை எடுத்துக்கிறதுனால ஜுரம் வந்து சீக்கிரம் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பின் முக்கிய உறுப்பான கல்லீரல், இதயம், இது ரெண்டுமே ஆரோக்கியமாக செயல்பட இந்த புடலங்காய் உதவி செய்கிறது. சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்து கொள்ள இந்த புடலங்காய் உதவி செய்கிறது. வயிற்றுப்புண், வாய்ப்புண், குடல்புண் இந்த மூன்றையுமே குணமாக்க இந்த புடலங்காய் உதவி செய்கிறது. வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவங்க இந்த புடலங்காயை உணவில் அதிகமாக எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்க இந்த புடலங்காய் உதவி செய்கிறது. இப்படி ஏராளமான நன்மைகளை அடுக்கி கொண்டே போகலாம். புடலங்காயில் கூட்டு, பொரியல், இப்படி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.